மாற்றுத்திறனாளியின் கோரிக்கையை நிறைவேற்றிய உதயநிதி ஸ்டாலின் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி செல்வி பாப்பாத்தி என்பவர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து தனது குடும்பம் மிகவும் வறுமை நிலையில் இருப்பதாகவும் தான் முதுநிலை பட்ட மேற்படிப்பு படித்துள்ளதாகவும் தெரிவித்து தனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு தனக்கு ஏதாவது வேலைவாய்ப்பு வழங்கிடுமாறு கோரிக்கை வைத்தார். செல்வி பாப்பாத்தி அவர்களின் கோரிக்கையை பரிவுடன் கேட்டறிந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்னாருக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வெளி முகமை மூலம் அலுவலக உதவியாளராக பணி நியமனம் வழங்கிட ஆணையிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று 10/5/2023 தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் செல்வி பாப்பாத்தி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வெளி முகமை மூலம் அலுவலக உதவியாளராக பணிபுரிவதற்கான ஆணையினை வழங்கினார்கள். அவ்வமயம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு அதுல்ய மிஸ்ரா, IAS மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி, IAS ஆகியோர் உடனிருந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி செல்வி பாப்பாத்தி என்பவர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து தனது குடும்பம் மிகவும் வறுமை நிலையில் இருப்பதாகவும் தான் முதுநிலை பட்ட மேற்படிப்பு படித்துள்ளதாகவும் தெரிவித்து தனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு தனக்கு ஏதாவது வேலைவாய்ப்பு வழங்கிடுமாறு கோரிக்கை வைத்தார். செல்வி பாப்பாத்தி அவர்களின் கோரிக்கையை பரிவுடன் கேட்டறிந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்னாருக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வெளி முகமை மூலம் அலுவலக உதவியாளராக பணி நியமனம் வழங்கிட ஆணையிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று 10/5/2023 தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் செல்வி பாப்பாத்தி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வெளி முகமை மூலம் அலுவலக உதவியாளராக பணிபுரிவதற்கான ஆணையினை வழங்கினார்கள். அவ்வமயம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு அதுல்ய மிஸ்ரா, IAS மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி, IAS ஆகியோர் உடனிருந்தனா்.